பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். அரியர் மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்கிற அறிவிப்பு யுஜிசி விதிகளுக்கு புறம்பானது என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அனைத்து தேர்வுகளும் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு மட்டுமே பட்டம் வழங்கப்படும் என்றும், மாணவர்கள் தேர்வு எழுதுவதில் இருந்து எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை என்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி, ராம்குமார் ஆதித்தன் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில்குட்டி இணைந்திருக்கிறார். செந்தில்குட்டி, இந்த அரியர் மாணவர்களுடைய வழக்கு குறித்து பதில் மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது, தகவலை பதிவு செய்யுங்க. கொரோனா தொற்று காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை அறிவியல் பொறியியல் எம்சிஏ படிப்புகளுக்கான அரியர் மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக, அதாவது அவர்கள் கட்டணம் செலுத்தியிருந்தால் அவர்கள் தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து தமிழக அரசு வந்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இந்த தமிழக அரசின் அறிவிப்பை வந்து ரத்து செய்ய கோரி அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி மற்றும் ராம்குமார் ஆதித்தன் திருச்செந்தூரை சேர்ந்தவர் இரண்டு பேர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்குகளில் வந்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம் மற்றும் யுஜிசி ஆகியோர் வந்து பதிலளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வந்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக பதில் மனு ஒன்று இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் அவர்கள் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம், கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து இறுதியாண்டு மாணவர்கள் தவிர பிற மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது சிக்கல் என்பதை கருத்தில் கொண்டு அடுத்த கல்வி ஆண்டுக்கு மாணவர்களை முன்னேற்றி அதற்கான தேவையான ஆன்லைன் வகுப்புகளை வந்து தயார்படுத்த வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையை வந்து தாங்கள் வெளியிட்டிருப்பதாகவும், இறுதி பதவி தேர்வு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்க அந்த சுற்றறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வந்து அந்த பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து தேர்வுகளிலும் தேர்ச்சி அடைந்தவர்களுக்கு மட்டுமே பட்டம் வந்து வழங்கப்படும் என்றும், மாணவர்கள் தேர்வு எழுதுவதில் இருந்து எந்த விலக்கும் அளிக்கப்படவில்லை என்பதையும் இந்த பதில் மனுவில் அவர்கள் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அரியர் வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டணம் செலுத்தியிருந்தால் அவர்கள் தேர்ச்சி என்ற அறிவிப்பு வந்து விதிகளுக்கு, அகில இந்திய தொழில்நுட்ப குழுமத்தின் விதிகளுக்கு முரணாக இருப்பதாகவும், அரசின் அறிவிப்பு ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் இந்த பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இறுதி ஆண்டு மாணவர்களின் அரியர் பாடங்களுக்கு வந்து தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பது விதிகள் இருப்பதன் காரணமாக அதை வந்து கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த முக்கியமாக இந்த அனைத்து தேர்வுகளும் எழுதியிருந்தால் மட்டுமே தேர்ச்சி என்பதையும் அவர்கள் முக்கியமாக இதில் வந்து பதில் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பதில் மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணையானது வரும் நாட்களில் விசாரணைக்கு வர இருக்கிறது.